ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் தான் செஞ்சுருக்கிறேன். நம்ம ரெகுலராக செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். ப்ளைன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் வந்து 1/2 லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 சிட்டிக்கு வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/4 டீஸ்பூன். தயிர் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் கிட்டே எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம. இப்போ வந்து தனியா 1 ஸ்பூன், பட்டை, லவங்கம், ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் வந்து 4 எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அது தனியாக எடுத்து வைக்கட்டும், அது ஆறட்டும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாலாம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் மாதிரி இப்போ நல்லா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு. இப்போது ஒரு பேனில் 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/12 பல் வந்து பூண்டு வந்து கட் பண்ணியிருக்கிறேன் பொடி பொடியாக, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வந்து 1/10 தட்டி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை 1 கைப்பிடி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதெல்லாமே நம்ம வதக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டால் போதும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிக்கிறதுனால இதில் 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 தக்காளி பழம் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்து அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த விழுதை கொண்டு வந்து சேர்த்துக்கலாம் இதில். அதை அரைச்சிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக அதை ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா திரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போது சால்ட் வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சால்ட் சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா அதை வரட்டி விட்டுக்கலாம். இப்போது நம்ம பாயில் பண்ண அந்த ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து அப்படியே வந்து நம்ம அந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இப்போது அந்த தக்காளி பேஸ்ட்டோடு இந்த சிக்கனை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதை நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் இறங்கட்டும். நல்லா கொஞ்சம் எண்ணெய் திரிகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விடுங்க. இப்போது 1 கைப்பிடி வந்து 1 கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவே வெந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே பிடிக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.